Hello friends, Assalamualaikum. Welcome to Stove Mela Kadai. Assalamualaikum. இப்போ நம்ம செய்ய போறது potato french fries. இது மாதிரி potatoes எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கணும் நம்ம. இது மாதிரி கட் பண்ணி தண்ணில போட்டு வெச்சுக்கணும். ஒரு கடாயில தண்ணி வச்சிட்டு கொதிக்க விடணும். இப்படி கொதி வரும்போது பொட்டேட்டோஸ்லாம் எடுத்து அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டு வேக விட்டுடணும். சுடு தண்ணில போட்டு இது மாதிரி நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு இப்படி வேக விட்டுக்கணும். ஒரே ஒரு கொதி தான் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஜஸ்ட் அப்படியே ஃபில்டர் பண்ண போறோம். இந்த வாட்டர் நல்லதுதான், வேற எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். சூப்புக்கு சாம்பார் அது மாதிரி செய்யும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்டரை நம்ம. அதனால வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த வாட்டரை. இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து காத்தார வச்சிருங்க. அப்புறம் எப்படி கலக்கணும்னு சொல்றேன் நான். இங்க பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. ஆறினது கூட நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்க போறோம். நல்லா பெரட்டணும். அந்த ஒரு மாவு கூட தெரியக்கூடாது, அது மாதிரி பெரட்டணும். இல்லனா எண்ணெய்லாம் வந்து அப்படியே கருப்பாயிடும். மாவு தெரிஞ்சா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் வச்சு ஹீட் ஆகணும்னு ஸ்லோவாக்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா போடணும். கையில வச்சுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. எடுத்துடலாம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு. நல்ல எண்ணெயை வடிகட்டிக்கோங்க. அப்படியே பொரிச்சு எடுக்கறதை இப்படியே வச்சு கூட சாப்பிடலாம். அப்படி குழந்தைங்களுக்கு காரமா வேணும் அப்படின்னு கேட்டா கொஞ்சோனு மிளகாத்தூள் உப்பு லைட்டா போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கணும். இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. காரம் பிடிக்காதவங்க இது சாப்பிட்டுக்கலாம், காரம் பிடிச்சவங்க இதை சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா கிரன்ச்சியா சூப்பரா சாஃப்டா மெருமெருன்னு இருக்கும். ஸ்பைசியா இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.